தேவேந்திர குல மக்கள் இயக்கம் சார்பில் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை. தமிழ்நாடு தேவேந்திர குல மக்கள் இயக்க நிறுவன தலைவர் குமுளி ராஜ்குமார், இவர் திருநெல்வேலி தச்சநல்லூர் காவல்துறையினரால் இன்று காலை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். இந்த நிலையில் எதற்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் என்று நிர்வாகிகள் கேட்டபொழுது விசாரணைக்காக அவரை அழைத்து சென்றதாக காவலர்கள் கூறினர். மேலும் இன்று மாலைக்குள் அவர் காவல் நிலையத்திலிருந்து திருப்பி அனுப்பாவிட்டால் தமிழ்நாடு தேவேந்திர குல மக்கள் இயக்கம் சார்பாக அனைத்து நிர்வாகிகள் மற்றும் தேவேந்திர குலத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் எச்சரித்தனர். மேலும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். இதில் தேவேந்திர குல மக்கள் இயக்க நிறுவன தலைவர் குமுளி ராஜ்குமார் எந்த விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார் என்று காரணம் தெரிவிக்காவிட்டால் உண்ணாவிரதம், சாலை மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்போவதாகவும் இதில் கூறப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.